ஹலோ மை டியர் நெட்டி ஃபார் யூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி 65 எஸ் நெல்சன் திலீப் குமார் அவங்களோட டைரக்ஷனில், சன் பிக்சர்ஸ் அவங்களோட ப்ரொடக்ஷனில் நம்ம தளபதி நடிக்கிற படம் தான் தளபதி 65. இந்த படத்தோட ஷூட்டிங் ரொம்ப சீக்கிரம் ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போ இதுக்கான அந்த காஸ்ட் அண்ட் க்ரூ அதை சேர்க்கிற வேலையில் வந்து டேரக்டர் வந்து இருக்கிறாரு. ஸோ இந்த படத்தை வந்து அஃபிஷியலாகவே வந்து அவங்க சைட்லேருந்து அறிவிச்சிட்டாங்க, இது மாதிரி வந்து நாங்கள் தான் வந்து பண்ண போகிறோம் இந்த படம், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தை பற்றி நமக்கு தெரிஞ்ச நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ரொம்ப 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 சூப்பரான ஒரு ஆக்ஷன் கலர்ந்த ஒரு காமெடி படமா வந்து இருக்க போகுது. தளபதி கரியர்லயே இது மாதிரி ஒரு படம் வந்து நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். அதாவது ஒரு காமெடி பண்ணி தனியா பார்த்திருப்போம், ஆக்ஷன் பண்ணி நிறைய படங்கள்ல பார்த்திருப்போம், பட் ரெண்டுமே கலந்து ஒரு ஒரு மாதிரியான ஒரு இதா வந்து நம்ம பார்த்ததே இல்லை. ஸோ அது மாதிரி ஒரு படமா தான் வந்து இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. கதை கேட்ட உடனே தளபதி அவங்களுக்கு பிடிச்சு போனதுனால தான் உடனே ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அனிருத். இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல இருந்து ஒரு ரெண்டு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஒரு அப்டேட் என்னன்னா, இந்த படத்துல ஆல்ரெடி வந்து பூஜா கீர்த்தி தான் ஹீரோயினா பண்ண போறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சுவார்த்தை வந்து போய்கிட்டே இருக்கு. ரீசெண்டா கூட அவங்க தான்ப்பா கன்ஃபார்மே ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட ட்விட்டர்ல பேசிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டா ஹைதராபாத்ல ராஷ்மிகா மந்தனாவை நம்ம தளபதி 65 ஓட டைரக்டர் நெல்சன் திலீப் குமார் மீட் பண்ணி பேசியிருக்கிறாரு. ஸோ அதுல இருந்து வந்து தெரிஞ்சு போச்சு, ஒருவேளை அவங்கள இந்த படத்துக்குள்ள கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் யோசனையில இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ராஷ்மிகா மந்தனா பிகில்லேயே அவங்க தான் நடிக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டாக் போயிட்டு இருந்தது. அடுத்து மாஸ்டர் அதுலயும் அவங்க தான் நடிக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருந்தது. இப்போ திருப்பி இந்த படத்துலயும் அவங்க நடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த டாக் வந்து போயிட்டு தான் இருக்கு. ஸோ கண்டினியூஸா தளபதி கூட வந்து அவங்க நடிக்கிறாங்க 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 டாக்ஸ் போய்கிட்டே தான் இருக்கே தவிர அவங்க நடிக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டா தமிழ்ல வந்து சுல்தான் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வாய்ப்பு வந்து அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை வேற ஏதாவது ஃப்ரெண்ட்லியா கூட மீட் பண்ணாரா அவரு அப்படிங்கிறதும் வந்து தெரியல. பட் அவங்க மீட் பண்ணி பேசினதுனால அது மீடியாஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னா, ராஷ்மிகா மந்தனா மேபி இந்த படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஆல்ரெடி பூஜா கீர்த்தி அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்டா, இஸ் அதுதான் வந்து ஒரே டவுட்டா இருக்கு, பூஜா கீர்த்தியாவா இல்ல ராஷ்மிகா மந்தனாவா அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு முன்னாடி கூட கேரா அத்வானி நடிக்கிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. பட் தெரியல, ஆனா ரீசெண்டா அவர் மீட் பண்ணி பேசியிருக்காருப்பா, அது நேரந்து ஒருவேளை வந்து சந்தேகமா இருக்கு அவங்க இந்த படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு கிட்டத்தட்ட அபிஷியல் நியூஸ் தான். இந்த படத்தோட எடிட்டர் எஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிர்மல் குமார். ஸோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி கோலமாவு கோகிலா அவரும் அந்த படம் வந்து எடிட் பண்ணாரு. அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா இப்ப டாக்டர் அந்த படத்தோட எடிட்டரும் வந்து அவர் தான். ஸோ அவர் தான் வந்து தளபதி 65 வந்து எடிட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அஃபிஷியலாகவே வந்து கிட்டத்தட்ட நியூஸஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பட் இந்த ஹீரோயின் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ ராஷ்மிகா மந்தனாவா இல்லை பூஜா தேவா அப்படிங்கிறது வந்து குழப்பமாகவே இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த ரெண்டு பேரில் யார் தளபதி கூட பேரப் பண்ணால் நல்லா இருக்குமோ மறக்காமல் கான்வர்ஸில் கவர்ன் பண்ணுங்க. அண்டு இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் ஆக்ஷன் 2021 நடக்க போகுது கூடிய விரைவில். ஸோ 2 கோடி 1 கோடி 1.5 கோடி பேஸ் ப்ரைஸாக வச்சு நிறையா பிளேயர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த 3 வீடியோட லிங்கும் தனித்தனியாக டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், போயிட்டு கிளிக் பண்ணி அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட் வந்து உங்களை சந்திக்கின்றேன். அனில் தன் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி.